அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் எட்டாம் வகுப்பு சமூக இல்ல வரலாறுல தொழிலகங்கள் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி என்ற பாடத்திற்கான புக் பசங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை ஏன்னா இரும்பு உருக்குதல் ரெண்டு வாருங்க டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் நெசவு கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் டேஷ் கான்பூர் இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன ஈனா வலுவான தொழில் தொழிற்துறை தரத்தை உருவாக்குதல் இந்தியாவில் தொழில் மயம் காரணம் காரணம் அல்லாதது எது ஈனா இந்தியாவின் தொழிற்துறை கொள்கை கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது அதாவது கைவினை பொருட்கள் வழக்கமான உங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்கையன் போட்டிருக்கேன் இங்கே போய் பாருங்கள் மாணவ செல்வங்களே ரெண்டு பாருங்கள் தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் டேஷ் இங்கிலாந்து அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது நாலு கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்லி பள்ளத்தாக்கில் ரிஷ்ரா இடத்தில் சனல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது ஐந்து சூயஸ் கால்வாய் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது அடுத்து பாருங்கள் பொறுத்து தவர்னியர் பிரெஞ்சு பயணி டாக்கா மஸ்லின் துணி தாதாபாய் நவரோஜி செல்வச் சுரண்டல் கோட்பாடு பாலிகன்ஸ் காகித ஆலை ஸ்மித் கைவினைங்க அடுத்து பாருங்கள் சரியா தவறா என குறிப்பிடுக இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது சரி இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது சரி நவீன முறையில் முதன்முதலாக இரும்பு ஜாம்செட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது சரி பத்தாவது மற்றும் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது தவறு அடுத்து பாருங்கள் சரியான குற்றை கண்டுபிடி பின்வருவனவற்றில் சரியான வகைகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிடவும் எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்து உற்பத்தியின் பிறப்பிடம் இங்கிலாந்து இயந்திரமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் இந்தியாவில் கிராம கைவினைத் தொழில் இரண்டாவது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது மூணு சௌராஷ்டிரா தகர தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெயர் பற்றது அடுத்து பாருங்க சுயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது அதாவது இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆவணதான் ரெண்டு மற்றும் நாலு தான் சரி அடுத்து பாருங்கள் ரெண்டு கூற்று இந்திய கைவினைகர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர் காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதினார் அதாவது ஆனதால் கேன்சர் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான விளக்கம் அடுத்து பாருங்கள் பின்வருவன ஒற்றுள் சரியான சரியாக பொருந்தாதது ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பொருளாதார தாராளமயமாக்கல் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் நீங்கள் பக்கம் பக்கையுன்னு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க வான்னு சொல்லுவாங்களே இது அந்த பக்கத்தில் போய் நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சு படிச்சுங்க இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ பொறுக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அமைக்கங்க பத்திரமா இருங்கள் பாதுகாப்பாருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்